हलो स्टूडेंट्स इन द प्रॉब्लम वो क्वेश्चन पेपर इन क्वेश्चन पेपर 8 मार्क केटा इवैल्युएट डबल इंटीग्रल ओवर एक्स वाई डीएक्स डीवाई ओवर द रीजन इन द पॉजिटिव क्वाड्रेंट पॉजिटिव क्वाड्रेंट फर्स्ट क्वाड्रेंट बाउंडेड बाय दिस इक्वेशन कुट्टिरुक्कांग ओकेवा लाइन नम्बर ड्रा पण्णुम्बोधु अंद रीजन बाउंड पण्णुदो अंद रीजन पोरुत्तु नम्ब इंद फंक्शन इंटग्रेट पण्णनुम ओकेवा अदुदान क्वेश्चन नमक्कु जस्ट लिमिट्स मट्टुम एळुदिट्टोम्ना नमक्कु इंटग्रेशन ओण्णुमे इल्ल ओकेवा सो लिमिट दान फर्स्ट फाइंड आउट पण्ण पोरोम एना लिमिट्स तेरियाम नम्ब इद इंटग्रेट पण्ण मुडियादु इल्लैया सो लिमिट्स वंदु एळुदणुम இங்க dx dy னு இருக்கு நம்ம நம்மளோட விருப்பப்படி நம்ம dy ஆ dx ஆ நம்ம முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க இல்லையா நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு லிமிட்ஸ் மட்டும் கரெக்ட்டா போட்டுட்டா போறோம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லைன்ஸ் வரையலாம் இது x ஆக்சிஸ் இது y ஆக்சிஸ் எப்பவுமே டிரா பண்ணும்போது ஃபர்ஸ்ட் x ஆக்சிஸ்க்கு y = 0 போட சொல்லிருக்கேன் அதே மாதிரி y ஆக்சிஸ்ல இது x = 0 ங்கற லைன் என்ன ஃபங்ஷன் கொடுத்திருக்காங்க x / a + y / b ஈக்குவல் டு 1 னு கொடுத்திருக்காங்க அப்போ y நம்ம எப்பவுமே y ஈக்குவல் டு எழுதினா தான் நம்மால பிளாட் பண்ண முடியும் இல்லையா சோ y / b ஈக்குவல் டு 1 - x / a னு வந்துரும் y ஈக்குவல் டு b * 1 - x / a இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தாலே நமக்கு x / a னு இருக்குனா x ஆக்சிஸ்ல அந்த லைன் இன்டர்செப்ட் பண்ற இடம் a னு y ஆக்சிஸ்ல அந்த லைன் இன்டர்செப்ட் பண்ற இடம் b னு நம்ம ஏற்கனவே சின்ன கிளாसेसல படிச்சிருப்போம் இருந்தாலும் நமக்கு தெரியாட்டியும் நம்ம as usual ஓவனா போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் சீ ஜெனரலா ஒரு ஈக்குவேஷன் கொடுக்கறாங்கன்னா நம்ம 1 2 3 போட்டு செக் பண்ணனும் அதுவே இந்த மாதிரி a b னு கொடுத்தாங்கன்னா நம்ம x க்கு x ஓட x க்குலாம் வந்து 0 a b மட்டும் போட்டா போதும் सो नम इन वन टू थ्री पटा नमुक वे मेरी वो ओकेवा नम्बर फर्स्ट पड़ेना पुट एक्स इज ईक्वल टू जीरो एक्स इज ईक्वल टू जीरो वैयो वैल्यू वो एक्स इज ईक्वल टू जीरो फुला जीरो इन फुला जीरो आो बी इंटू वन अब बीयो वैल्यू वन अत पुट एक्स इज ईक्वल टू ए ए போட்டா நமக்கு ஏ கேன்சல் ஆகும் இல்லையா அதனால நான் கம்ஃபர்ட்டபிளா இருக்க மாதிரி நம்பர்ஸ் போட்டுக்கறேன் சோ x = a போடும்போது ஏ கேன்சல் ஆயிட்டு 1 - 1 0 அப்ப y ஓட வேல்யூ என்னது 0 இந்த இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு போதும் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் என்ன x = அதாவது y ஆக்சிஸ்ல b ங்கற பாயிண்ட் நமக்கு b ன்றது எக்ஸாக்ட்டா என்ன வேல்யூ தெரியாது தோராயமா b இவ்ளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரியும் a சும்மா அது இவ்ளோ டிஸ்டன்ஸ்ல இருக்க மாதிரி எடுத்துப்போம் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன 0, b இதுதான் நம்மளோட 0, b பாயிண்ட் இது a, 0 ன்ற பாயிண்ட் நமக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ஒன்னு 0, b இன்னொன்னு a, 0 இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா நமக்கு இப்படி ஒரு லைன் கிடைக்கும் இதுதான் என்ன லைன் x / a + y / b = 1 அப்படிங்கற லைன் ஓகேவா இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டிய இந்த ரீஜியன் பவுண்டட் பை திஸ் லைன் இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் அதாவது பாசிட்டிவ் குவாட்ரன்ட் கொடுத்திருந்தாங்க சோ ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இந்த லைன் பவுண்ட் பண்ற ரீஜியன் என்னது இந்த ரீஜியன் தான் सो इत रीजन पर नाम कुछ अंत फंशन पड़पो इंटग्रेट पड़पो इिमिट्स एलुदा नम लिमिट्स एपी वाला डिएक्स डिवे वाला इत नम विरपमेंटिया डिवै डिएक्स एलो डिएक्स डिवे एलो यद फर्स्ट एलो अद्क लिमिट्स फर्स्ट पड़ोसों डिएक्स डिवै ना एल डिएक्स पटा एक्स आक्सिस पेरला वरेजो स्ट्रिप वरेजो अट्रिप वो कुछ तिका वरेजको नम आल शेर पड़ी सो इत स्ट्रिप लेफ्ट सैडल ये स्टार्ट आगे इन स्ट्रिप वो कुछ अट्ड पड़ रीजनो सेन्टर वरेजिका नमक कुछ बेस्टा ओकेवा ना अंदमर सेन्टर वरेजे इोन वो एक्स आक्सिस स्ट्रिप वो एक्स आक्सिस स्टार्ट आगे लेफ्ट सैडल इतना एक्स इज ईक्वल टू जीरो लाइन अब एक्स इज ईक्वल टू जीरो ये मुड़ुदे இந்த லைன்ல முடியுது இது एक्चुअली என்ன லைன் x x / a + y / b = 1 ன்றது தான் இந்த லைன் பட் இது x = ன்னு எழுதும் போது x / a = 1 - y / b ன்னு வந்துருமா அப்போ x = a * 1 - y / b இதுதான் நம்மளோட x ஓட லிமிட்ஸ் அப்போ இந்த லைனை x இது एक्चुअली இந்த லைன் என்னன்னு சொன்னா x / a + y / b = 1 ன்ற லைன் நம்ம x க்கு லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்றதுனால இது x = ன்னு நான் என்ன பண்ணிட்டேன் இந்த ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணிட்டேன் சோ x = எழுதும்போது x = a * 1 - y / b x க்கான லிமிட்ஸ் எழுதியாச்சா எழுதியாச்சு நெக்ஸ்ட் நம்ம y க்கான லிமிட்ஸ் எழுத போறோம் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் போற லிமிட் தான் ஸ்ட்ரிப் வரைய கண்டுபிடிக்கணும் செகண்ட் லிமிட் வந்து அந்த ஷேடட் ரீஜியனை அப்படியே பார்க்கணும் பார்த்துட்டு இந்த ஷேடட் ரீஜியன் கீழே எங்க அதாவது y ஆக்சிஸ் க்கு பாக்கும்போது பாட்டம்ல இந்த ஷேடட் ரீஜியன் எங்க ஸ்டார்ட் ஆகுது y = 0 ல ஸ்டார்ட் ஆகுது எங்க முடியுதோ முடியற இடத்துல நான் ஒரு கோடு போட்டுக்க சொல்லிருக்கேன் சரியா ஐம் சாரி சோ முடியற இடத்துல கரெக்ட்டா இந்த கோடு போட்டுட்டு
அந்த கோடு ஒய் ஆக்சிஸில் எங்கே எங்கே எந்த இடத்து எதை கிராஸ் பண்ணி போகுது, இது வந்து ஜீரோ கமா பீன்ற பாயிண்ட் இல்லையா, அப்போ ஒய் ஈக்குவல் டு பி வழியாக போகுது. தேர் ஃபோர் லிமிட்ஸ் ஃபார் ஒய் ஆர் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ டு ஒய் ஈக்குவல் டு பி. ஓகேவா? ஸோ இப்படி தான் லிமிட்ஸ் போடணும். ஸோ லிமிட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம இனிமேல் இன்டெகிரேட் பண்ண வேண்டியன்றது ஒன்றுமே இல்லை. தேர் ஃபோர் இவாலுவேட் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம்னா, லேட்டஸ்ட் டேக் ஐ ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஓவர் த ரீஜியன் ஆர் எக்ஸ்ஒய் டிஎக்ஸ் டிஒய் ஐன்னு எடுத்துக்கலாம். நவு தேர் ஃபோர் ஐ ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் எக்ஸ்ஒய் டிஎக்ஸ் டிஒய் போட்டாச்சா. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஆர்ன்ற ரீஜனுக்கு தான் நம்ம லிமிட்ஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு டிஎக்ஸ் போட்டதுனால எக்ஸோட லிமிட்ஸ் எழுதுங்க. எக்ஸோட லிமிட்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் ஒய் பை பி. அடுத்து ஒய்க்கான லிமிட்டு ஒய் ஈக்குவல் டு ஜீரோ டு பி. அவ்வளோதான், நம்ம இந்த ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணிவிட்டு லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணால் வேலை முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இன்டெகிரல் ஜீரோ டு பி, இன்டெகிரல் ஜீரோ டு ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் ஒய் பை பி. இந்த இடத்துல நம்ம எதை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம், எக்ஸ் பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்போது ஒய் வந்து என்னது, கான்ஸ்டன்ட்டு, தூக்கி வெளியில் வச்சிடலாம். ஒய் டிஒய் வெளியில் வச்சுட்டு மீதி இருக்கிறது என்ன, எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேவா? இப்போ எக்ஸ் டிஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாமா? எஃப்ஒய் ஈக்குவல் டு ஜீரோ டு ஜீரோ டு பி, இன்டெகிரல் இன்டெகிரல் வேண்டாம், நம்ம இன்டெகிரேட் பண்ணி எழுதிடலாம். இன்டெகிரேட் பண்ணோம்னா எதை இன்டெகிரேட் பண்ணணும், ஜி எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை டூ இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் பை டூ பிட்வீன் த லிமிட் ஜீரோ டு எக்ஸோட லிமிட் என்ன, எக்ஸோட லிமிட் ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் ஒய் பை பி, ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் ஒய் பை பி, சாரி ஒய் பை பி இன்ட்டு ஒய் டிஒய் வெளியில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை இன்டெகிரேட், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போடுங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த அப்பர் லிமிட் போடும்போது ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒய் பை பி த ஹோல் ஸ்கொயர் பை டூ, மைனஸ் லோயர் லிமிட் வந்து ஜீரோ இன்ட்டு ஒய் டிஒய். கான்ஸ்டன்ட்லாம் வெளியில் எடுத்துருங்க. ஸோ இதை டபுளாக பிரிச்சுக்கலாம். ஏ ஸ்கொயர் பை டூ கான்ஸ்டன்ட், ஸோ வி ஹவ் டேக்கன் அது தட் அவுட் சைட். இன்டெகிரல் ஜீரோ டு பி, இதை நம்ம ஒய் ஒன் மைனஸ் ஒய் பை பி த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது, நம்ம இதை எக்ஸ்பெண்ட் பண்ணால் தான் நமக்கு இன்டெகிரேட் பண்ண ஈஸியாக இருக்கும். எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாமா? ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்ன்றது என்ன, ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இன்ட்டு வெளியில் ஒய் டிஒய் இருக்குது. இன்டெகிரேட் பண்ணும்போது கவனமாக போடணும். ஓகேவா? ஏ ஸ்கொயர் பை டூ இன்ட்டு இப்போ ஒய்யை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இன்டெகிரல் ஜீரோ டு பி ஒய் மைனஸ் ஃபஸ்ட்டு அந்த பாலினாமியில் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி வெளியில் அதாவது ப்ராடக்ட்லேருந்துனா மல்டிப்ளை பண்ணி முடிச்சு தான் இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது டூ ஒய் ஸ்கொயர் பை பி, அடுத்தது ஒய் க்யூப் பை பி ஸ்கொயர், கரெக்டா? எஸ் இன்ட்டு டிஒய். இப்போ இன்டெகிரேட் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் பை டூ இன்ட்டு ஒய் ஸ்கொயர் பை டூ மைனஸ் டூ ஒய் க்யூப் பை த்ரீ பி, த்ரீ பி மைனஸ் ஒய் பவர் ஃபோர் பை ஃபோர் பி ஸ்கொயர், இப்படி தான் இருக்குது. ஓகேவா? பிட்வீன் த லிமிட் ஜீரோ டு பி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பை டூ இன்ட்டு அப்பர் லிமிட் போடுங்க பி ஸ்கொயர் பை டூ மைனஸ் டூ பி க்யூப் பை த்ரீ பி மைனஸ் பி பவர் ஃபோர் பை ஃபோர் பி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ காமன் டேர்ம்ஸ்லாம் கேன்சல் பண்ணிவிடுங்க. பி இங்கே வந்து பி ஸ்கொயர்னு மாறிடும், பி ஸ்கொயரு இங்கேயும் பி ஸ்கொயர் மாறிடும். ஸோ எல்லாத்துலேயுமே காமனாக பி ஸ்கொயர் வெளியில் எடுத்துடலாம். பை டூ இன்ட்டு இங்கே என்ன வரும், ஒன் பை டூ மைனஸ் டூ பை த்ரீ மைனஸ் மைனஸ் பி ஸ்கொயர் தான் வெளியில் எடுத்துரும் இல்லையா, இங்கே வந்து ஒன் பை ஃபோர்னு வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த எல்சிஎம் எடுத்துடுங்க. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை டூ இன்ட்டு ஸோ த்ரீ ஃபோர் சார் டுவெல் டுவெல்லாக எல்சிஎம்மாக எடுத்துட்டோம்னா சிக்ஸு மைனஸ் டூ இன்ட்டு ஃபோர்னு வந்துடுமா, மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ ஸோ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை டூ இன்ட்டு சிக்ஸ் மைனஸ் எயிட் ஐம் சாரி இங்கே வந்து ப்ளஸ் இல்லையா, சாரி 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 நெகட்டிவில் இல்லைனா ஆன்சர் வந்துடும், கரெக்டு தான் இல்லையா? நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு பண்ணோம். ஸோ இங்கே ப்ளஸ் இருந்துன்னா இங்கே தான், இங்கே எல்லா இடத்துலையும் ப்ளஸ் தான் வரும். ஸோ இங்கே ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை டுவெல்
which is equal to a square b square by 2 into 9 minus 8 வந்து 1 by 12. So which is equal to a square b square by 24. இதுதான் நம்மளோட I value, a square b square by 24. Okay, understand? புரிஞ்சுதா? Yes, அவ்வளோதான்.